ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்க கூட ஒரு வ்ளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ரேஷனில் வாங்கின கோதுமையை நான் எப்படி க்ளீன் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரேஷனில் வாங்கிட்டு வந்த கோதுமை பாருங்கள். இது வந்து ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்து, ரொம்ப தூசு தூசாக இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்குது. க்ளீன் பண்ணோம், இனிமேல் தான் இப்போ தான் எடுத்து முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக புடச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் அந்த ஃபார்ம்லாம் வெளியில் வரட்டும். அதில் ஒரு குட்டி குட்டியாக பூச்சிலாம் வர வச்சிருச்சு. சரி, இது ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, நல்லா இருக்குது, குட்டி குட்டியாக பூச்சிலாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம புடச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அது மாதிரி புடச்சிங்கன்னா அதில் இருக்கிற தூசெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இது மாதிரி குட்டி குட்டியாக பூச்சி இருக்கும், அதெல்லாம் கையிலே தள்ளி விடுங்க, இல்லை ஊதி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முகத்துலேருந்து கோதுமையெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கையிலேயே தள்ளி இருக்க, எதனா குச்சி இல்லை இந்த கோதுமையிலே மேலே தோலோடு இருக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, இல்லை கல் ஏதாச்சும் இருக்கான்னு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி இருக்கிற வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் டஸ்டெல்லாம் எடுத்துருங்க. கொஞ்சம் டைம் ஆகும், பட் ரொம்பவே நல்லா க்ளீன் பண்ண முடியும் இந்த மாதிரி செஞ்சால். வீக்கெண்டில் இல்லை அந்த மாதிரி டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இதில் எதுவும் இல்லை, நல்லாயிருக்கு. கோதுமை இருந்த வேஸ்டேஜ்லாம் எடுத்து போட்டாச்சு, டஸ்ட்டும் நல்லா புடச்சி எடுத்தாச்சு பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு, பட் இப்போது க்ளீன் பண்ணாததுனால எல்லாமே போயிடுச்சு, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் அதில். இப்போ அந்த கோதுமையெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள், எவ்வளோ டஸ்ட் வருது. இந்த பக்கெட் வந்து நான் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணிட்டேன், வாஷ் பண்ணி தான் இதில் கோதுமை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபுல்லாக அதாவது கோதுமை முங்குற அளவுக்கு தண்ணி வேணும். இப்போ 2 கை போட்டு நல்லா கோதுமை வந்து தண்ணியில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அப்போ க்ளீன் பண்ணாதான் அது மேலே இருக்கிற டஸ்டெல்லாம் போகும், கோதுமையும் நல்லா க்ளீன் ஆகும், கலரும் சேஞ்ச் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னு போது சப்பாத்தியோட கலர் வந்து நல்லா கோல்டன் கலரில் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா 2 கையில் எடுத்து கோதுமை எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இருக்கிற அளவுக்கு உங்களால் முடியும்னா அப்படியே கூட ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் தனியாக நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா தண்ணி எடுத்து பக்கெட்டில் இருந்து நான் இன்னொரு பாத்திரத்துக்கு ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணிட்டேன். மேலே இருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான். அதாவது அதில் வந்து அந்த மேலே கோதுமைக்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் இருக்கும். இப்போ இதையும் இன்னொரு முறை வாஷ் பண்ணிக்கலாம். நான் 2 முறை வாஷ் பண்ணுவேன் இப்போவும், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டஸ்டெல்லாம் 1 முறை வாஷ்லேயே எல்லாத்தையும் போயிடாதுல்ல, 2 முறை பண்ணும்போது தான் நல்லா க்ளீன் ஆகும். நல்லா எடுத்து அதே மாதிரி ஃபுல்லாக தண்ணி விட்டு கையில் எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணி திருப்பி அகைன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இன்னொரு வெசலில் ஃபில்டர் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா 2-3 டைம்ஸ் கூட நீங்கள் செய்யலாம். பட் நான் 2 டைம்ஸ்லேயே எனக்கு நல்ல கலர் வந்துருச்சு, அது மேலே அந்த அழுக்கு எல்லாமே நல்லா போயிடுச்சு, அதனால் நான் 2 முறையே போதும்ன்ட்டு எடுத்துட்டேன். இப்போ மாடிக்கு வந்து நான் துணியில் தான் அழுத்த போகிறேன், ஏன்னா அதுதான் நல்லா வெயில் அப்சர்வ் பண்ணும், தண்ணியும் சீக்கிரம் வத்திடும். அதனால் கீழே நல்லா ஃபுல்லாக பிரிக்கிட்டு நல்லா கீழே ஒரு நல்ல காட்டன் கிளாத்தாக, இதுக்குன்னு தனியாக வச்சுருக்கேன் இந்த கிளாத்து, நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இதை நல்லா கீழே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அலசி வச்சிருந்த கோதுமையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா எவாப்ரேட் பண்ணி போடுங்க. நல்லா ஃபுல்லாக பரவின மாதிரி போடுங்க, தண்ணியெல்லாம் இருத்துட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுல அவ்வளோவும் தண்ணி இருக்காது, அடியில் தான் தண்ணி இருக்கும், ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி தான் எடுத்தோம். அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும், இது வந்து கீழே இருக்கும். ஃபுல்லாக நல்லா எவாப்ரேட் பண்ணி விடுங்க. அப்பப்போ வெயிலில் வந்து அப்பப்போ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுனால அடியில் இருக்கிற கோதுமையெல்லாம் ஈரம் இல்லாமல் இருக்கும், மேலே இருக்கிறத மட்டும் காஞ்சிருக்கும். அப்படியே இருந்தால் அடிக்கடி நம்ம எவாப்ரேட் பண்ணி விடுறதுனால அடியில் இருக்கிற கோதுமையும் நல்லா காயும். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுங்க. அடியில் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. இதையும் நல்லா கையில் எடுத்து உலர்த்தும் போதே நல்லா ஃபில்டர் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள். எவ்வளோ தண்ணி இருக்குது, நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எல்லா கோதுமையும் போட்டு வெயிலில் நல்லா காலையிலே நான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடிக்கடி வந்து வெயிலில் ஒரு 2-3 டைம்ஸ்க்கு வந்து மேலே வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன், அப்போ தான் வந்து நல்லா காயும்னு. இது மீதி இருந்த கோதுமை சரி உணர்த்தி வச்சுக்கலாம், அப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக இதை நான் வாஷ் பண்ணல, சும்மா புடச்சி க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இது காலியானக்கப்புறம் வேணால் இதை திருப்பி நான் வாஷ் பண்ணி காய வச்சு
அரைச்சிட்டு வருவேன். இதுக்கு வெயிலில் காய வச்சு வச்சா வண்டு வராதுன்றதுனால இதை நான் காய வச்சு வச்சேன். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுட்டேன். இது மறுநாள் நான் வந்து கோதுமை வந்து ரெண்டு நாள் உணர்த்தி எடுப்பேன். உணர்த்தி கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்பவே நைஸாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது கலரும். நான் இப்போ வந்து சப்பாத்தி செய்கிறதுக்காக மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஜல்லடையில் கொட்டிக்கிறேன் வேணுன்ற அளவுக்கு எடுத்துகிட்டு. ஏன்னா நம்மளே அரைச்சோம் அப்படின்றதுனால இது கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த கோதுமைக்கு மேலே இருக்கிற டஸ்ட் இருக்கும். நல்லா அந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து வேஸ்டேஜ்லாம் எடுத்து கொட்டிட்டு தான் கோதுமை மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லா பக்கமும் கலந்து விட்டுருங்க. கோதுமை மாவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் உப்பு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். நான் வந்து ஹாட் வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணுவேன். அப்போ தான் சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நீங்கள் அப்போ சாப்பிட்டாலும் சரி, டைம் எடுத்து சாப்பிட்டாலும் சரி, லஞ்சுக்கு இல்லை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக இருக்கும் தண்ணி. அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நல்லா கையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா ஃபோர்ஸாக நல்லா பிசைஞ்சு விடுங்க. கூட கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் விடும்போது அது இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. அதனால் ஃபஸ்ட்டே உப்பு போடுறப்பவே நம்ம ஆயில் போடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் போட்டால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா அமுத்தி பிசைங்க. இந்த மாதிரி எது ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சிட்டு மேலே வந்து கொஞ்சம் ஆயில் தடவி ஒரு காட்டன் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் அந்த திக்னஸில் தேய்ச்சிட்டு வேணுற அளவுக்கு சப்பாத்தி, வேணுன்றவங்க எண்ணெய் தேய்ச்சிக்கலாம், இல்லை கீ போட்டுக்கலாம், இல்லை பட்டர் போட்டுக்கலாம். நான் ஆயில் தான் இன்றைக்கி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு சப்பாத்தி. அதே மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக ஃப்ளஃபியாக வந்துருச்சு, லேயராக ரொம்பவே நல்லா இருந்துச்சு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. நான் வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பொட்டேட்டோ குருமா தான் வச்சுருந்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.